வணக்கம் நண்பர்களே, பிரிமியர் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், உங்களுக்கு இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் 15 நாட்களில் தீர்த்து வைக்கக்கூடிய இந்த இலைக்கு உண்டு. அது எந்த இல்லை என்று நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று சொன்னால் அதில் பல வகையான பிரச்சனைகள் அடங்கும். கடன் பிரச்சனை, வருமானத்தில் பிரச்சனை, உடல்நல கோளாறு, திருமணம் தள்ளி போவது, கல்வியில் தடை, சொந்த தொழில் பிரச்சனை, அலுவலகத்தில் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளில் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த காலங்களில் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மூலிகைகளையும் தாவரங்களையும் தான் பயன்படுத்தி வந்தார்கள். அப்படியும் நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு குறிப்பை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம். நம்முடைய பிரச்சனைகள் தீர்வாவதற்காக நாம் பயன்படுத்த போகும் அந்த செடியின் பெயர் நாராயண சுள்ளிச்செடி. இந்த செடி பல பேருக்கு தெரிந்திருக்கும், பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நாராயணரின் அம்சத்தை பெற்றிருக்கும் செடிதான் இந்த நாராயண சுள்ளிச்செடி. இந்த செடியின் இலையை வைத்துதான் முறையான பரிகாரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அந்த பரிகாரத்தை முறையாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை பின்வருமாறு பார்ப்போம். முதலில் இந்த நாராயண சுள்ளிச்செடி எங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களது வீட்டு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வைத்தோ அல்லது தெரிந்தவர்கள் மூலமாகவோ ஒரு செடியை வாங்கி உங்களது வீட்டிலேயே தொட்டி வளர்த்து வரலாம். உங்களது வீட்டு அருகில் இந்த செடி இருந்தால் தினந்தோறும் நீங்கள் அந்த இடத்திற்கு சென்று கூட இலையை பறித்து வரலாம். தவறில்லை. முதலில் சூரிய உதயமாகும் காலை வேளையில் 6 மணிக்கு இந்த செடியின் முன்பாக நீங்கள் அமர்ந்து மனதார உங்களது வேண்டுதலை சொல்லி அந்த செடியிலிருந்து ஒரு இலையை பறித்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு உங்களது பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஒரு தாம்பூல தட்டில் இந்த இலையை மஞ்சள் தண்ணீரால் கழுவி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு பேனாவை எடுத்து அந்த இலையில் உங்களது ஏதாவது ஒரு வேண்டுகோளை, அதாவது நிறைவேறக்கூடிய ஒரு குறிக்கோளை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த குறிக்கோளை அந்த இலையில் ஒரு முறை எழுதுங்கள். சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக 1 கோடி ரூபாய் வேண்டும் என்றெல்லாம் விதாண்டவதமாக எழுதக்கூடாது. குறிக்கோள் உண்மையாக இருக்க வேண்டும். கடன் தீர வேண்டும் என்றால் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று எழுதி கொள்ளலாம். உங்களுடைய வீட்டில் பண பிரச்சனையாக இருக்கிறது என்றால் வீட்டில் இருக்கும் பண பிரச்சனை தீர வேண்டும் என்று எழுதி கொள்ள வேண்டும். இவ்வாறு உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில் அந்த இலையில் எழுதி அந்த தாம்பூல தட்டில் வைத்து விடுங்கள். அதன் பின்பு விநாயகரின் மந்திரத்தை 11 முறை அந்த தீபத்தை பார்த்து உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக உங்களது குலதெய்வத்தின் மந்திரத்தை 11 முறை உச்சரியுங்கள். விநாயகர் மந்திரம் என்றால் ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி. உங்களது குலதெய்வம் முருகப்பெருமானாக இருந்தால் ஓம் முருகப்பெருமானையை போற்றி என்று உச்சரித்தால் மட்டும் போதும். ஆனால் 2 மந்திரங்களையும் 11 முறை உச்சரிக்க வேண்டியது அவசியம். இந்த பரிகாரத்தை 15 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட முறைப்படி செய்ய வேண்டும். 15 நாட்களும் ஒரே கோரிக்கை தான் இலையில் எழுதப்பட வேண்டும். 15வது நாள் நீங்கள் எழுதி வைத்திருக்கும் இலைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்து சுருட்டி பூ கட்டுவது போல் கட்டி உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் இருக்கும் மரத்தில் மாட்டிவிடுங்கள். நீங்கள் அந்த இலையில் எழுதி வைத்திருக்கும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த காலம் தொட்டே நம் முன்னோர்களால் பின்பற்றி வரப்பட்ட பரிகாரம் இது. நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.